Sadhguru. I wanted to know that when we are silent, still we feel that mind chattery, which always bothers us, and our thought always shifts back to past and future imaginations, which will not be any of output. How to get rid of it? எண்ணம் இல்லாம இருக்கிறத பத்தி நிறைய கருத்துக்கள் இருக்குது. எண்ணம் இல்லாம இருக்கிறது, யோசிக்காம இருக்கிறது, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லா இடங்களிலுமே பரப்பப்பட்டு வந்திருக்குது. இது எல்லா வகையிலும் தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருக்குது. மக்களோ மனசை எப்படி நிறுத்தணும்னு போராடிட்டு இருக்காங்க. பரிணாம வளர்ச்சியில இவ்வளவு திறனுள்ள ஒரு மனசு பல லட்சம் ஆண்டுகளுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு இல்லையா? பல லட்சம் வருஷமா இயற்கையோட செயல்பாட்டால தான் இப்படிப்பட்ட மனோ சாத்தியமாயிருக்கு. அதையே நிறுத்தணும்னு பாக்குறீங்க? உங்க மனசு முழுமையான இனிமைய தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அத நீங்க நிறுத்தணும்னு நினைப்பீங்களா என்ன? மாட்டீங்க. இனிமைய கொடுக்கல, அதனால தான் மனசை நிறுத்தணும்னு யோசிக்கிறீங்க. உலகத்துல எங்க போனாலும் இதுதான் முதல்ல வந்து நிக்குது. மக்கள் மனசுல இது அளவுக்கு அதிகமா ஊடுருவிடுச்சு. தியானம் பண்ணுங்கன்னு சொன்னா சத்குரு என்னோட மனசை தடுத்து நிறுத்த முடியலங்கிறாங்க. அப்படி நடக்கணும்னா உங்க கிட்னி, லிவர், இதயம் இது எல்லாத்தையும் நிறுத்தணும். இது எல்லாத்தையும் நிறுத்திட்டா மனசும் நின்னுடும். நிறுத்திடலாமா? வேண்டாமா? அப்போ மனசு மட்டும் ஏன் நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க? ஏன் மனசுக்கு எதிராக இப்படி மோசமான ஒரு முன்முடிவு செஞ்சு வச்சிருக்கீங்க? உங்க இதயம் துடிக்கிறத பத்தி கவலை இல்லை, நீங்க தியானம் பண்ண முடியும். உங்க ஈரல் இயங்குறத பத்தி கவலை இல்லை, நீங்க தியானம் பண்ண முடியும். உங்க கிட்னி செயல்படுது, நீங்க தியானம் பண்ண முடியும். உங்க மூளை செயல்பட்டா தியானம் பண்ண முடியல இல்லையா? என்ன பிரச்சனை? அப்போ புத்திசாலித்தனத்திற்கு எதிரா ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு, அப்படித்தானே? தியானம்னா மூளை செயல்படாம இருக்கணுங்கிறது மனித புத்திசாலித்தனத்துக்கு எதிரான முட்டாள்களோட வேலை. அப்படி இல்லை, நீங்க மூளைய செயல்படாம இருக்க செய்ய வேண்டியதில்லை. நம்ம நேத்தே இதை பத்தி பார்த்தோம். நாம உங்களுக்கு சாம்பவி தீட்சையை கொடுப்போம். இது ஒரு எளிமையான முறை. இதை செய்யறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இது ஒரு எளிமையான வழி, ஆனா சக்தியான செயல்முறை. இங்க உட்கார்ந்தீங்கன்னா நீங்க பார்க்க முடியும். உங்க உடம்பு இங்க இருக்கு, மனசு அங்க இருக்கு, நீங்க வேற எங்கேயோ இருக்கீங்க. உங்களுக்கும் உங்க மனசுக்கும் இடைவெளி வந்துடுச்சுன்னா மனசு செயல்படலையா, செயல்படுதா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இது நீங்க போக்குவரத்து நெரிசல்ல சிக்கிக்கிட்ட மாதிரி. நெரிசல்ல போராடுறீங்க, இது ஒரு அனுபவம். ஒருவேளை நீங்க சாமுண்டி மலை மேல நிக்கிறீங்க, இல்ல ஒரு ஹாட் ஏர் பலூன்ல மிதந்துக்கிட்டு குனிஞ்சு போக்குவரத்தை பாக்குறீங்க. ரொம்ப அமைதியா, டிராபிக். நீங்க உள்ள இருக்கிறப்போ டிராபிக் வேற மாதிரியான ஒரு அனுபவம். ரொம்ப உயரத்துல இருந்து ஹாட் ஏர் பலூன்ல உட்கார்ந்துக்கிட்டு கீழே பாக்குறீங்க. உங்களால சத்தங்களை கூட கேட்க முடியல. போக்குவரத்து அற்புதமா இருக்கு இல்லையா? இல்லையா? ஏன்னா ஒரு இடைவெளி இருக்கு. ஆக உங்களுக்கும் உங்க மனசோட செயல்பாட்டுக்கும் இடைவெளி இருந்துச்சுன்னா மனசுங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை. மனசு ஒரு அதிசயம், பிரச்சனை இல்லை. எண்ணங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குதுன்னா, உங்களுக்கு மனபேதி இருக்குதுன்னா, நீங்க ஏதோ தவறான உணவு சாப்பிட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லையா? உங்களுக்கு வயிற்றுப்போக்கு இருக்குதுன்னா நீங்க தவறான உணவை சாப்பிட்டிருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி மனப்போக்கு இருக்குதுன்னா தவறான ஏதோ ஒண்ண உள்ள கொடுத்துருக்கீங்க. இந்த தவறானது என்னவா இருக்கும்னா, நீங்க எதெல்லாம் இல்லையோ அது கூட எல்லாம் உங்களை அடையாளப்படுத்திக்கிற தருணம் தான். அப்புறம் நீங்க முடிஞ்சீங்க. அப்புறம் மன ஓட்டம் தான், வேற வழி எதுவும் இல்லை. என்ன வேணும்னா செஞ்சு பாருங்க. எவ்வளவு கடினமா வேணா முயற்சி செஞ்சு பாருங்க, அது நிக்க போறதில்ல.
எதெல்லாம் நீங்க இல்லையோ அது கூட உங்களை அடையாளப்படுத்திக்காம இருந்தீங்கன்னா நீங்க எல்லாத்துக்கூடையும் எப்படி இருக்கணும்னு தெரியும். எல்லாத்தையும் எப்படி உபயோகப்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியும், ஆனா அதோட அடையாளப்படுத்திக்காம இருக்க முடியும். இப்படி இருந்தா நீங்க சும்மா உட்காந்தீங்கன்னா மனசு சும்மா அப்படியே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா உபயோகிக்கலாம், இல்லைனா இப்படியே சும்மா இருக்கும். இப்போ உங்க கைகள் இப்படி இருக்கு, ஓ எல்லா பக்கமும் போயிடும்னு கட்டி வச்சிருக்கீங்களா என்ன? இல்லை, நீங்க இப்படி சுகமா வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம், எப்போ உபயோகிக்கணுமோ அப்போ உபயோகிச்சுக்கலாம். அதனால இது ஒரு உபயோகமான கருவி இல்லையா? உங்க கைகள் ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சிலருக்கு அப்படி மாறிடுச்சு இல்லையா? இப்படி ஆயிடுச்சுன்னா ஆமாவா இல்லையா? இப்படி ஆயிடுச்சுன்னா நீங்க கேலிக்குரியவரை தென்படுவீங்க இல்லையா? இது உங்க மனசுக்கு ஏற்பட்டாலும் நீங்க கேலிக்குரியவரை தான் இருப்பீங்க. இது என்ன, மத்த யாரும் பார்க்க முடியாதுங்கிற ஆறுதலான நிலையில நீங்க இருக்கீங்க. ஆனா சுத்தி இருக்கிறவங்களால இதை பார்க்க முடியும். அவங்க உங்களை உன்னிப்பா கவனிச்சாங்கன்னா அவங்களால நிச்சயமா பார்க்க முடியும் இல்லையா? அவங்களால பார்க்க முடியுமா இல்லையாங்கிறத விஷயம் இல்ல, முக்கியமானது என்னன்னா உங்க வாழ்க்கையில இன்றியமையாத திறன் உங்க கட்டுப்பாட்டுல இல்ல. அவங்களால பார்க்க முடியுமாங்கிறது ஒரு பிரச்சனையே இல்ல, பிரச்சனையே உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான திறன் உங்க கட்டுப்பாட்டுல இல்லங்கிறது தான். நீங்க எதை விரும்புறீங்களோ அதை செய்யாம அதோட முட்டாள்தனங்களே செஞ்சிட்டு இருக்கு. இந்த வியாதியிலிருந்து நீங்க வெளியேறணும்னா தவறான உணவை எடுத்துக்கிறத நிறுத்தணும். தவறான அல்லது மோசமான அப்படின்னா நீங்க எதெல்லாம் இல்லையோ அது கூடலாம் அடையாளப்படுத்திக்கிறது தான். நீங்க இங்க உட்கார்றப்போ இதோடையும் இதோடையும் அடையாளப்பட்டுக்காம இருந்தீங்கன்னா எல்லாமே சரியா இருக்கிறத பாப்பீங்க. அப்புறம் உங்க மனசு நீங்க என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ அதை மட்டும் செய்யும். எதுவும் செய்ய தேவையில்லைன்னா சும்மா அங்க இருக்கும். அது அப்படித்தான் இருக்கணும். எல்லா நேரத்திலையும் மனசு அதோட கதைகளையே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்க சொல்ல விரும்புகிற கதையைத்தான் சொல்லணும், அப்படித்தானே? இல்லைன்னா அது ரொம்ப தொல்லையான ஒரு விஷயமா போயிடும்.